வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன் பேசுகின்றேன். இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த வருகிற 15-11-2020 ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி குரு பகவான் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த குரு பெயர்ச்சி பலன்களை வந்து எல்லா ராசிக்குமே வந்து, அதாவது 12 ராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை வந்து நம்ம சேனலில் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா அந்த 12 ராசிக்கான பலன்களை வந்து வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மகர ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். இந்த மகர ராசிக்கு வந்து கடந்த 1 ஆண்டு காலமாக ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்து குரு பகவான் இருந்தார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து ஆட்சியாக இருந்ததுனால இந்த கடந்த 1 ஆண்டு காலமாகவே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சுப விரயங்கள் நிறைய வந்திருக்கும். அதாவது புரோஜனமான செலவு, ஒரு கல்யாணத்துக்கு போய் மொய் வைக்கிறது, ஒரு பொருள் வாங்கிறது, ஒரு கார் வாங்கிறது, இந்த மாதிரி புரோஜனமான செலவுகள்லாம் வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து வந்திருக்கும். வெளியூர் பயணங்கள் போக வேண்டியதெல்லாம் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்குலாம் வந்து இந்த கடந்த 1 ஆண்டு காலமாக சுப விரயங்கள், வெளியூர் பயணம், புரோஜனமான செலவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருந்திருக்கும். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயசாந்தத்தில் குரு பகவான் இருந்ததுனால இந்த வருகிற 15-11-2020 ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து ராசிக்கு வராது. அதாவது ஜென்ம ராசிலேயே வந்து குரு பகவான் வந்து இப்போ அமர போகிறார். அப்போ ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால என்ன அப்படின்னாக்கா, ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறது வந்து அவ்வளோக்காக சிறப்பான இடம் அல்ல, சிறப்பான பலன்களை தராது. எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் வந்து குரு பகவான் இருந்தாக்கா நல்ல யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த 2, 5, 7, 9, 11 இருக்கிற ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியமே வந்து நல்லா வெற்றியாக இருக்கும். தொழில் மூலமாக நல்லா வருமானம் வரும், நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம எடுக்கிற காரியம் எல்லாமே வந்து வெற்றியாகும். ஆனால் இப்போ மகர ராசிக்கு வந்து அப்படி இல்லை. ராசியிலே வந்து குரு வந்து அமர்றார், குரு வந்து உட்கார போகிறார். அப்போ ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது வந்து சிறப்பான பலன் கிடையாது. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு காரியமே தடையாக இருக்கும், தாமதமாக இருக்கும், சிக்கலாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். தொழில் வந்து அவங்க மகர ராசிக்காரங்க என்ன தொழில் பார்க்குறாங்களோ அந்த தொழில் வந்து சுமாராத்தான் இருக்கும். வருமானம் வந்தாலும் செலவாயிரும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் வரும். இந்த ஜென்ம ராசியில் இருக்க குரு பகவான் வந்து எவ்வளோ நாளைக்கு இருப்பார் அப்படின்னாக்கா, இந்த ஐப்பசி மாதம் 30ஆம் தேதியிலேருந்து அடுத்த 1 ஆண்டு காலம் வந்து இந்த மகர ராசியில் குரு பகவான் இருப்பார். சரி, மகர ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த மகர ராசியில் இருக்கிற குரு பகவான் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர்ப்புகள் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக வந்து உதவி உத்தாசனை கிடைக்கும். பூர்வீக சொத்து, பாட்டனார் சொத்து, அந்த மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இனிமேல் வந்து விலகிடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால, மகர ராசியிலேருந்து 5ஆம் இடத்தை மகர ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன பலன்கள்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கூட இனிமேல் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ ஜென்ம ராசியில் குரு பகவான் வந்து இருக்கிற சிறப்பான பலன்கள் இல்லைன்னா கூட இந்த குரு பகவான் பார்வைப்படும் இடங்கள், குரு பகவான் பார்க்குற இடம் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்தை, மகர ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மனைவி ஸ்தானம் அல்லது கணவர் ஸ்தானம், தொழில் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரைக்கும் திருமணமாகாத மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜாதகப்படி தசாபுக்தி அமைப்புகள், கல்யாணம் நடப்பதற்கான திசா அமைப்புகள் இருந்தாக்கும் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுவரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு உள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இனிமேல் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மகர ராசிக்குடைய குரு பகவான் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தை ஸ்தானம், அப்பா ஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அப்பாவுக்கு வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட சரியாயிரும்.
மகர ராசிக்காரங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் எதுவும் ஆஸ்பத்திரி செலவு வைத்திய செலவு இதெல்லாம் வந்தால் கூட இனிமேல் வந்து சரியா இருங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து, பாட்டனார் சொத்து, இந்த சொத்து பிரச்சனைகள் இருந்தால் கூட இனிமேல் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. சரி, குருபவன் வந்து இப்போ இந்த அஞ்சாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடத்தை பார்த்தாக்கா இந்த மாதிரி பலன்கள்லாம் வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த பலன்கள்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னாக்க, குருபவன் வந்து இந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு நல்ல பலன்களை செய்வார். ஆனால் இந்த மகர ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பித்து ரெண்டரை வருஷம் ஆகுங்க, ரெண்டரை வருஷம் முடிய போகுது. அதாவது ஏழரை சனியில் விரைய சனி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மகர ராசிக்கு ஏழரை சனி வேறு நடந்துகிட்டு இருக்கிறதுனாலையும், இப்போ ராசிலேயே வந்து குருபவன் ஜென்ம குருவாக இருக்கிறதுனாலையும் நல்ல பலன்கள் நடக்குமா அப்படின்னாக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்போ கடந்த ரெண்டரை வருஷமாகவே வந்து இந்த ஏழரை சனி இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு வந்து விரைய சனியாக இருக்குது, இருந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, விரைய சனி நடந்துகிட்ருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி 26/12/2020 மாகழி மாதம் 11ஆம் தேதி தான் இந்த விரைய சனி முடிஞ்சு ஜென்மச்சனியாக மாறும். அப்போ அந்த 2.5 ஆண்டு காலமாகவே வந்து மகர ராசிக்காரங்களுக்குலாம் வந்து பண விரையாக இருந்துக்கிட்டே இருக்குது. பண வருமானமும் வருது, வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், அல்லது தொழில் மூலமாக சம்பாதிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் வீண் செலவு, வெட்டி செலவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த ஏழரை சனி இருக்கிறதுனால இந்த குருபவன் வந்து நல்ல பலன்களை தர முடியாது. அப்போ ஏழரை சனி இருக்கிறதுனாலையும் இந்த விரைய சனியாக இருக்கிறதுனாலையும் கடந்த 2 ஆண்டு காலமாகவே வந்து மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து தொழில் வந்து சுமாராக தான் இருக்குது. வருமானம் வந்தாலும் செலவாயிடுது, தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்ருக்கு. சரி, இந்த சனி பெயர்ச்சி வந்து என்னாகும், 26/12/2020 மாகழி மாதம் 11ஆம் தேதி இப்போ இந்த மகர ராசிக்கு விரைய சனியாக இருக்கிற சனி வந்து ஜென்மச்சனியாக மாறப்போகுது. அதாவது தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சனி வரப்போகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி நான் சொன்ன தேதியில் வந்து மாகழி மாதம் 11ஆம் தேதி ஜெம்மச்சனியாக மாறும். அப்போ ஜெம்மச்சனியாக மாறுறப்ப என்ன அப்படின்னாக்கா, இந்த 2.5 வருஷத்துக்கு இந்த 26/12/2020 அதுக்கப்புறம் 2.5 வருஷம் வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஜெம்மச்சனி இருக்குது. இந்த ஜெம்மச்சனி இருக்கப்போ வந்து தொழில் நஷ்டமாகும், பண விரயமாகும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும், வம்பு வழக்கு வரும், சண்டாதிசர் வரும், உறவினர்கள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு காரியமே வந்து இழுபறியாக இருக்கும், தடையாக இருக்கும், தாமதமாக இருக்கும். வேலை பார்க்குறவங்க, உத்தியோகம் பார்க்குறவங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து பல இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து வரும். ஒன்று சம்பளம் கம்மியாக இருக்கும், இல்லை சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க வேலையில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்குங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை அமையிறது கஷ்டம். அவ படிப்புக்கு தகுந்த மாதிரியா, திறமைக்கு தகுந்த மாதிரியா சம்பளம், பதவி எல்லாம் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்னும் இந்த 26/12/2020 மாகழி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து அங்கிட்டு 2 வருஷம் வரைக்கும் ஜெம்மச்சனியாக இருக்கனால கொஞ்சம் கடுமையான பலன்களை வந்து மகர ராசிக்காரவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியமே வந்து இழுபறியாக இருக்கும், தடையாக இருக்கும், தாமதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்பு இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும், ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற, அதாவது படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கிற மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து அதாவது லேட்டாக நடக்கும், உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்பு இருக்குங்க. அப்போ மகர ராசிக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சியும் இந்த சனி பெயர்ச்சியும் வந்து அவளுக்காக ஒரு நல்ல பலனாக தராது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இதுக்கு வந்து என்ன பரிகாரம் செய்யலை அப்படின்னாக்கா, சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நல்ல நாளுக்கு போடலாம், அல்லது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கு போடலாம். இதை ஒரு வருட காலமாக தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி இந்த ஏழரை சனி இருக்கிறதுனால காலபைரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள ராகு காலத்தில் நெய் விளக்கு போடணும், ரெண்டு நெய் விளக்கு போடணும். இதை வந்து தொடர்ந்து 1 வருஷம் வரைக்கும் செய்யுங்க. இது வந்து சிம்பிளான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை செஞ்சால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் வந்து குறையும், அதாவது பெருசாக வர்ற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சின்னதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியும் வந்து ஒரு நல்ல பலனாக தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஜென்ம குருவாக இருக்கிறதுனால அந்த மகர ராசிக்காரங்க எல்லாமே வந்து வியாழக்கிழமை காலையில் அல்லது சாயங்காலம் தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் விளக்கு போடணும். இந்த நெய் விளக்கு போட்டாக்கா
ஓரளவுக்கு இந்த கெட்ட பலன்கள்லாம் மாறி நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நன்றி.